Hi friends, today's episode la na introduce pandra enoda little artist vera yaru illa Ketharesh varinja paintings da idellame starting la eppadi and student ku vanda changes adu ungalku paakalam idu Ketharesh. Today's episode la na introduce panna porudha enoda inner student Ketharesh 3 varshama engitta kathukura அவனுக்கு வந்து சேஞ்சஸ் 3 வருஷத்துல வந்துட்டு கிராஃபில எப்படி மாறி இருக்கு எப்படி மோல்ட் பண்ணிருக்கு அவரோட சேஞ்சஸ் அதை நம்ம இப்ப பார்க்கலாம். நமஸ்தே, என் பேர் கேதாரேஷ். நான் கொட்டூர் விவேகானந்தன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மாஸ்டர் கிட்ட இருந்து நான் 3 இயர்ஸாக டிராயிங் கற்றுக்கிறேன். இவர்கிட்ட வந்ததுலேருந்து நான் பேசிக் கிளாஸ்லேருந்து அப்புறம் போர்ட்ரேட் வரையும் நான் இப்போ பண்ணுறேன். அப்புறம் கேன்வாஸ் போர்டில் ஆயில் பெயிண்டிங் அப்புறம் அக்ரலிக் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் நடந்த எக்ஸிபிஷனில் வந்து எங்கள் டிராயிங்ஸில் டிஸ்பிளே பண்ணதில் என் டிராயிங் மிஸ் வந்து எங்கள் பேரை செலக்ட் பண்ணிட்டு கொட்டூர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் பெயிண்ட் பண்ண வச்சாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டேன். கேதாரேஷ் என்னோட பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைன்ஸ் எல்லாம் அவனோட டிராயிங் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு லைன்ஸ் ஒரு ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறத நாங்கள் வந்து இனிஷியலாக கவனிச்சேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த பர்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அட்டன் பண்ணியிருக்கிற பர்ஃபெக்ஷனு என்னால் இமேஜின் பண்ண முடியாத ஒரு பர்ஃபெக்ஷன். அவன் எதை கொடுத்தீங்கனாலும் அவனுக்கு வந்து கிரிட் ஒரு குழந்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து கிரிட் எல்லாம் போட்டு ஒரு ஒரு ப்ராக்டிக் ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா கிரிட் இல்லாமல் போட்டு அப்படிலாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கைட் பண்ண விதம் அதை அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்ட விதம் அவங்களுக்குள்ள இருந்த கோஆர்டினேஷன் வந்து அவன் கிரிட் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஷாருக்கான் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கிரிட் இல்லாமே அவன் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட படம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களால வந்து பண்ண முடியும். அந்த டைமில் அவன் 8th ஸ்டாண்டர்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அவ்வளோதான். அதை பார்த்தீங்கனாலே ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எனி திங் மோர் தன் தட். அந்த டிராயிங் பார்த்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் புரியும்.